முதல்ல தடுப்பூசியே போடக்கூடாது, தடுப்பூசியே கெட்டது. தடுப்பூசியில நோய் கேள்விதான் இருக்கும், மருந்து மாதிரி இருக்காது. அப்புறம் எதுக்கு போடணும்? அதாவது பிறந்த அன்னைக்கே தடுப்பூசி போடுறாங்கல்ல, எதுக்கு தெரியுங்களா? சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, அந்த குழந்தை வாழ்ந்த ஃபுல்லா நோயோடு இருக்கணும் ஒரே ஒரு காரணம். ஏன்னா பிறந்த உடனே அந்த அம்மா கொடுக்குற சீம் பால் இருக்கு இல்லையா, தாய்ப்பால், அதுதான் முதல்ல ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு தடுப்பூசியா வேலை செய்யுது. இந்த அம்மா, இந்த அம்மாவோட வாழ்க்கையில எத்தனை நோய்கிருமி எல்லாம் இந்த உடம்பு பார்த்துச்சோ, அதை எப்படி இப்படி எல்லாம் கொலை பண்ணிச்சோ, அந்த மொத்த ரகசியத்தை தாய்ப்பால் வழியா டெய்லி ஊட்டிக்கிட்டே இருக்கும் நாலேஜ். பிறந்த குழந்தைக்கு ஏன் அவசர அவசரமா தடுப்பூசி போடுறாங்கன்னா, அந்த தடுப்பூசி நீ நினைக்கிற மாதிரி அம்மை தடுப்பூசி போறாங்க இல்லையா. ஏன்னா இந்த அம்மை நோய்கிருமி எடுத்து உடம்புல விட்டுட்டோம்னா இந்த உடம்பு என்ன பண்ணும், இந்த அம்மை நோய்கிருமியை சாகடிக்கிற திசையில தாய்ப்பால் மூலமா கிடைக்கிற அந்த அறிவு உடம்புக்குள்ள சேராது. இப்படி சேராம இருந்தா அந்த குழந்தைய வாழ்க்கை ஃபுல்லா நோய் இருக்கிற நல்ல எண்ணத்துல உடம்புல ஒரு விஷயம் தடுப்பூசி. இது டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஐயப்பன் யாருக்கும் நோய் சொல்லி, அவங்க அம்மா நோய் சொல்லி புளிப்பால் எடுத்துட்டு போவார். புளிப்பால் சும்மா புளிப்பால் இல்ல, ஒரு புளி குட்டி போட்டோம்னா கொடுக்குற சீம்பால். அதே மாதிரி ஆடு மாடு எல்லாம் வந்து சீம்பால் குடிப்பாங்க இல்லையா. என்னன்னா அந்த ஒரு குட்டி போட்டோம்னா குழந்தை பிறந்தவங்க கிடைக்கிற பால் அவ்வளவு நாலேஜ் இருக்கு. அதை நாம எடுத்து குடிச்சிட்டோம், அந்த நாலேஜ் நமக்கு வந்துடும். அந்த மாட்டு கிடைச்ச அத்தனை சக்தி நமக்கு வந்துடும். இப்ப என்ன பண்றாங்க, சீம்பால அடுப்புல வச்சு கட்டி பண்ணி சாப்பிடுறாங்க. அப்படி இல்லாம அப்படியே குடிக்கணும் அந்த நாலேஜுக்காக. அதனால தடுப்பூசி போடவே கூடாது. இந்த பயம் தான், அதாவது தடுப்பூசி போடலன்னா நோய் வந்துடும் பயம் வச்சுக்கிறாங்க. தேவையில்லை. இது வந்து அடிமைத்தனம். இப்ப குழந்தைக்கு நீங்க தடுப்பூசி போடலன்னா லெட்டர் கொடுக்கணும், நீங்க தடுப்பூசி நான் குழந்தைக்கு போட மாட்டேன், அது காரணம் தான், ஒரு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இது கவர்மெண்ட் சம்மந்தம் இல்லை, நீங்க லெட்டர் கொடுத்தா மட்டும் தடுப்பூசி போட தெரியுங்களா, எவ்வளவு அராஜகம் நடக்குது. நம்ம குழந்தைக்கு என்ன போடணும்னு நான் முடிவு பண்ண முடியல. அதை விடுங்க, கோயில போய் கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு தர ஊசி பண்ணணும், ஊசி ஊசிக்கணும், கேள்விப்பட்டீங்களா? அந்த ஊசி பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது தெரியுங்களா. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்ச நாள் போக பாருங்க, யாராவது சர்க்காரி இல்லை இருந்தா செருப்பு அடிப்பாங்க. சர்க்காரி இல்லையா, சர்க்கரை இருந்தா வச்சுக்கணும், கொடுக்கணும், மாத்திரம் சாப்பிட்டாங்க. டெய்லி வந்து கண்ணுலாம் மாத்திரை சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்ல அரிசி கொடுப்பாங்க, ஓட்டு போறதுக்கு மாத்திரை சாப்பிட ஓட்டு ஓட்டு போடணும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி புடிச்சு நடக்கும் போதும், அதை வேலைக்கு காக்க வேண்டியதுதான். எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை சார். நான் சொல்லணும்னா நாம ஆரோக்கியமா இருந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கு ஒன்றும் வராது. எப்படி ஆரோக்கியமா இருக்கணும், எப்படி குழந்தை பெற்றுக்கணும், எப்படி வளர்க்கணும்ங்கிற உண்மை தெரிஞ்சு நாம ஒழுங்கா வளர்த்தலாம், இதெல்லாம் தேவையில்லை. வேக்சினேஷன்ல 3 வகை இருக்கு, லைவ் வேக்சினேஷன், செமி லைவ், டெத். உயிரோடையும் போடுவாங்க ஒரு சில கிருமிகள், பாதி கொலை பண்ண போறது ஒரு கிருமிகள், சாகடிச்சும் போடுவாங்க. இது அந்த வீரியத்தை பொறுத்து இருக்கு, அந்த பேஷண்ட பொறுத்து இருக்கு, பல விஷயங்களை பொறுத்து இருக்கு. 3 வகை போடுவாங்க.